வணக்கம். இன்றைக்கி வந்து சிக்கன் மிளகு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து லெக் பீஸாக எடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சோம்பு ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி, இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், தனியாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கன் மிளகு தொக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கூடவே வந்து சிக்கன் துண்டுகளையும் எடுத்து போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துருவோம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து சிக்கன் நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு, சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணணும்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. நான் வந்து இன்னும் வந்து திக்காக போகிறேன். மிளகும் சீரகத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வர வரைக்கும் அடுப்பு சிம்லேயே வச்சுருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் மிளகு தொக்கு பார்த்தீங்கன்னா சாதத்தோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி இட்லி தோசை கூட சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் தொக்கு. சிக்கன் செய்யும்போது நல்லெண்ணெயில் சேர்த்து சமைக்கும்போது நமக்கு வந்து அவ்வளோவா வந்து சூடு வந்து இப்போ அஃபெக்ட் ஆகாது. இப்போலாம் வந்து ரொம்பவும் வெயில் அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் சேர்த்து சிக்கன் செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, சிக்கன் மிளகு தொக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் மிளகு தொக்கு.